அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகின்றேன். மரியன்னை புனிதர்கள் 33 என்னும் தொடரில் இன்று புனித ஜான் பெர்க்மான்ஸ். புனித ஜான் பெர்க்மான்ஸ் பீடப்பூக்களின் பாதுகாவலர் என்று அறியப்படுகிறார். அவர் ஒரு குருவானவர் அல்ல. குருவானவராக படித்து கொண்டிருக்கும் போதே தன்னுடைய 22வது வயதில் அவர் இறைபதம் சேர்ந்து விட்டார். இருப்பினும் அந்த சிறிய வயதிலும் அவருடைய பக்தி, தூய்மையான வாழ்வு இவை அவரை புனிதராக உயர்த்தின. அன்னை மரியா மீது, குறிப்பாக அன்னை மரியாவின் அமல உற்பவத்தின் மீது மிகுந்த பற்றுதல் கொண்டிருந்தார் ஜான் பெர்க்மான்ஸ். புனித ராபர்ட் பெல்லார்மினுடைய காலத்திலேயே இவரும் வாழ்ந்தார். புனித ராபர்ட் பெல்லார்மின் ஜான் பெர்க்மான்ஸுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார். அவர் ஒரு கர்தினாக இருந்ததால் புனித ஜான் பெர்க்மான்ஸை புனித நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று திருத்தந்தைக்கு பரிந்துரைத்தார் என்றும் நாம் அறிய வருகிறோம். புனித ஜான் பெர்க்மான்ஸ் தன்னுடைய இள வயதிலேயே அன்னை மரியா மீது மிகுந்த பற்றுதல் கொண்டிருந்தார். எப்பொழுதெல்லாம் அன்னையின் திருவுருவத்தை கடந்து செல்வாரோ அப்பொழுதெல்லாம் முக மலர்ச்சியோடு மரியன்னையை வணங்கி வாழ்த்திவிட்டு செல்வாராம். நாள்தோறும் ஜபமாலை ஜபிக்கிற பழக்கம் கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, அன்னை மரியாவுக்கு அவர் ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார். ஜான் பெர்க்மான்ஸ் என்னும் நான் உமக்கும் உம் திருமகன் இயேசுவுக்கும் தரும் வாக்குறுதி, என் வாழ்நாளின் இறுதி வரையில் உமது அமல உற்பவத்தை அறிவிப்பேன், சாட்சியாக இருப்பேன் என்று எழுதி அதில் தன்னுடைய இரத்தத்தால் கையொப்பமிட்டிருக்கிறார் ஜான் பெர்க்மான்ஸ். இதை கர்தினாலாக இருந்த புனித ராபர்ட் பெல்லார்மின் கேள்விப்பட்டு என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு மரியன்னை பற்று என்று இவரை பாராட்டியிருக்கிறார். அந்த அளவுக்கு மரியன்னை மீது மிகுந்த நேசம் கொண்டிருந்த இளைஞரான புனித ஜான் பெர்க்மான்ஸை போலவே நம்முடைய இளைஞர்களும் இளம்பெண்களும் அன்னை மரியா மீது பற்று கொண்டு வாழ்வார்களாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.